த மோஸ்ட் வரல் கொரியன்ஜியாசிட் ஃபேஸ் மாஸ்க்கு தான் இந்த வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அண்ட் இது பார்த்திங்கன்னா யூவி ரேஸ்லேருந்து ஸ்கின் டேமேஜ் ஆகாம நல்லாவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஸ்லிங் பியூட்டி கேர் ஒரு க்ளீன் பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சியா சீட் சேர்த்துருக்கேன் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கின் இஷ்யூஸ் ஆக்னி ட்ரை ஸ்கின் இந்த மாதிரிலாம் வராமல் நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ணும் இது கூட நான் பால் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் காய்ச்சினது இல்லை காய்ச்சாத பால் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது நல்லா ஊறணும் ஊறும்போது குவான்டிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் நீங்கள் பால் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட இதை நல்லா சோக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஊறிருக்கு ஸோ இது அப்படியே நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பாலோ இல்லை தண்ணியோ இல்லை ரோஸ் வாட்டரோ சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக மாற்றுறதுக்காக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க ஹனி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்கின் மொய்ச்சரைசிங்காகவும் அண்ட் நல்ல வந்து ஒரு க்ளோவும் கொடுக்கும் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க பால் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் சோக் பண்ணி அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிக்கலாம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க பால் சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்து தேன் செதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுல இருக்கக்கூடிய ஒமே த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னா அக்னி ஸ்கார்ஸ்லாம் வராமல் நல்லாவே வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படியே இருந்தாலும் நல்லாவே ரிடியூஸ் பண்ணும் அண்ட் ஸ்கின் நல்லா ரேடியண்ட்டாகவும் ஆகும் மாற்றுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் இதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போதே நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அண்ட் இந்த மிக்சர் கூட நீங்கள் விரும்பப்பட்டிங்கன்னா கோகனட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணலாம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து லெமன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னில் வந்து ரிங்கிள்ஸ்லாம் வராமல் நல்லா ப்ரிவென்ட் பண்ணி யூவி ரேஸ்லேருந்து ஸ்கின்னை வந்து டேமேஜ் ஆகாமல் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுது ஸ்கின்னில் ஏதாவது அலர்ஜி மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் போட்டு அலர்ஜி மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன ஒரு பேஸ்டர்ஸ் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணுங்கள் எந்த பேக்கையும் டைரக்டாக வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க சில பேருக்கு வந்து அலர்ஜி மாதிரி வரலாம் சில பேருக்கு வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் இந்த பேக்கை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் டூ வைஸ் வந்து ட்ரை பண்ணலாம் ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் க்ளோவாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங் பியூட்டி டிப்ஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் டெல் த பாய் ஃப்ரம் உங்கள் நந்தோ சீவ் பாய் டேக் கேர்